Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட CD டிரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம எப்படி காப்பி பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட PCல பாத்தீங்கன்னா நம்மளோட CD டிரைவை இன்ஸ்டால் பண்ணதும் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடியோ ஃபைலாக இருக்கும் இல்லை வீடியோ ஃபைலாக இருக்கும். அதை நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ரெக்கார்டிங்கிற அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிரைவ் ரீடபுளாக இல்லை இதில் திரும்ப நம்ம எரேஸ் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸை காப்பி பண்ண முடியுமான்றதை இங்கே நம்ம செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபைல்ஸை எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் நம்ம காப்பி பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிடி டிரைவருக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய VOB வீடியோ ஃபைல்ன்ற அந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி நமக்கு தேவையான டிரைவரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது நம்ம சிடி டிரைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு சுற்றுறது நம்மளோட சிபியூவில் விசிபிளாகவே நமக்கு தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட சிடி டிரைவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி அந்த காப்பி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வேரி ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்ஸ்ட்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.